ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது. நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்று சொல்லலாம். நாளை நாள் என்ன ஸ்பெஷலான நாள்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேதி வந்து ஆகஸ்டுடைய 27ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய 10வது நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். நாளைய ஞாயிற்றுக்கிழமை என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய ஞாயிற்றுக்கிழமை சர்வ ஏகாதேசியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி. ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதேசி ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வருவது ஒரு தனி சிறப்பாக சொல்லப்படுது. நாளைய இந்த சிறப்பான நாளில் இந்த ஏகாதேசியில் இவற்றை நாம் செய்தால் மிகுதியான பலன் பெற முடியும் என்று ஆன்மீகத்தில் ஒரு சில முக்கியமான குறிப்புகளானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த ஒரு சில விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களில் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஆவணி வளர்பிறை ஏகாதேசியான நாளை நாள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பெருமாளுடைய அனுக்கிரகம் பெறுவது ரொம்ப 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 கஷ்டம். பெருமாளுடைய அனுக்கிரகத்தை பெறுவது இது போல் ஏகாதேசி நாளில் ஈஸியாக இருக்கும். அதனால் ஏகாதேசி நாளில் இதை செய்ய மட்டும் விட்டுறக்கூடாது. இதெல்லாம் நம்ம செய்யும்போது தான் மிகுதியான பலன் நம்ம வாழ்க்கையில் பெற்று சகலவிதமான நன்மைகளையும் பெற முடியும். சகலவிதமான தோஷங்களும் நீங்கி சகலவிதமான நன்மைகளை பெற ஆவணி வளர்பிறை ஏகாதேசியில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ வாங்க வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். தமிழ் மாதங்கள்லேயே மொத்தம் 12 மாதம் இருக்குங்க. அதில் 5வதாக வரக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம். ஸோ அனைத்து மாதங்களுக்கும் சில சிறப்புகள் கொண்டிருக்கும். அதில் ஆவணி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுவுடைய அருள் நிறைந்த கிரகங்களான சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் முன்னும் பின்னுமாக வரக்கூடிய சிறப்பை வந்து பெற்றிருக்கு. அதனால் ஆவணி மாதம் தனி சிறப்பான மாதமாகவே கருதப்படுது. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாட்டுக்குரிய பல சிறப்புமிக்க தினங்கள் வருவது வழக்கம். உதாரணத்துக்கு பிள்ளையார் சதுர்த்தி, வரலட்சுமி நோன்பு, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஆவணி மாதத்தில் இந்த மாதிரி இறை வழிபாட்டுக்கு பல சிறப்பு மிக்க தினங்கள் வருவதில் இந்த ஏகாதேசியும் ஒரு தினம் என்று குறிப்பிடலாம். மேலும் இந்த ஏகாதேசி என்று இருக்கக்கூடிய இந்த நாளில் பெருமாளுடைய வழிபாடு மிக மிக அம்சமானது. ஸோ பெருமாள் வழிபாட்டுக்குரிய ஆவணி வளர்பிறை ஏகாதேசியில் நாளை நாள் விரதம் மற்றும் அவரை வழிபாடுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அளவற்றதாக இருக்கும். ஸோ நம்ம என்ன மாதிரி ஏகாதேசி மற்றும் வழிபாடு விரதம் செய்யணும், அதை செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அளவற்ற பலன் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை வருது, எல்லாருக்குமே லீவு நாள் தான். அதனால் ஈஸியாக இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்து பல நன்மைகளை வந்து நாம் பெற முடியும். இது போல் முக்கியமான ஞாயிற்றுக்கிழமையில் ஏகாதேசி வருவது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். இந்த டைம் வந்திருக்குது இந்த ஆவணியில், அதுவும் வளர்பிறையில் வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளுடைய நாமத்தை சொல்லி இந்த பரிகாரம் வந்து செய்தாகணும். தமிழ் வருடங்கள் இருக்கக்கூடிய 12 மாதங்களில் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு திதி தினமாக வரும். அப்படி வரக்கூடிய அந்த திதி அனைத்து மாத காலங்கள்லேயும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை நாட்களாக குறிப்பிடப்படும். இதில் வளர்பிறை மற்றும் தேய்பிறை நாட்களில் 11வதாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திதி தினம் வருவது தான் ஏகாதேசி திதி தினம் என்று குறிப்பிடப்படுது. ஏகாதேசி அப்படிங்கிறது வேற யாருக்கும் கிடையாது, பெருமாள் வழிபாட்டுக்குரிய திதி என்று குறிப்பிடப்படுது. பெருமாள் வழிபாடுக்கு உகந்த திதி எது அப்படின்னு சொன்னாவே கண்ணை மூடிட்டு சொல்லலாம், ஏகாதேசி திதி என்று. அதிலும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி மிக சிறப்பான ஒரு தினமாக கருதப்படும். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி திதியை
தாய்சினி ஏகாதேசி என்று கூட அழைக்கப்படும். இந்த ஆவணி வளர்பிறை ஏகாதேசி தினத்தில் லக்ஷ்மி தேவியோடைய அம்சமான நெல்லி மரத்துக்கடியில் பூஜைகள் செய்து வழிபாடு நாளினால் செய்யும் போது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமானது நிறைந்திருக்கும். ஸோ வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கிறதுக்கு நெல்லி மரத்தடியில் நாளை நாள் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நெல்லி மரத்துக்கடியில் ஒரு விளக்கேற்றி வைத்து நீங்கள் எங்கள் வீட்டில் வாசம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டி கொண்டாலே உங்களுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பார்த்தீங்கன்னு உங்களை உண்டாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆவணி வளர்பிறை ஏகாதசி தினமான நாளை நாள் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டுருங்க. குளித்து முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வந்து வழிபாடு செய்யுங்க. பெருமாளை காலையிலே கோவிலுக்கு சென்று வழிபட்டதுக்கு பின்பு வீட்டிற்கு திரும்ப வாங்க. வீட்டிற்கு வந்து உங்களுடைய வீட்டு பூஜறையில் உங்களுக்குன்னு ஒரு பெருமாள் ஃபோட்டோ வைத்திருப்பீங்கள, அந்த பெருமாள் படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செலுத்துங்க. பூக்கள் துளசி எது இருக்கோ அதை கொண்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்க. அலங்காரம் செய்ததுக்கு பின்னாடி பெருமாளுக்கு முன்னாடி தீபம் ஒன்று ஏற்றணும். அந்த தீபம் நெய் தீபம், அகல் தீபம், நல்லெண்ண தீபம் எது வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு தீபத்தை வந்து ஏற்றணும். தீபத்தை ஏற்றினதுக்கு பின்பு உங்கள் வீட்டிலையோ அல்லது அருகில் எங்கேனும் நெல்லி மரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து அந்த மரத்துக்கு கீழேயும் தீபம் ஏற்றி தீபாராதனை காட்டணும். தீபாராதனை காட்டும் போது லக்ஷ்மி தேவியுடைய மந்திரங்கள் துதித்து அந்த நெல்லி மரத்தை வழிபாடு செய்யணும். ஒருவேளை நெல்லி மரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நெல்லி மரத்துக்கு பதிலாக நெல்லி காய் கிடச்சிதுன்னா அந்த காயை வாங்கிட்டு வந்து அதை உங்கள் பூஜறையில் வைத்து அது நெல்லி மரமாக பாவித்து அந்த நெல்லிக்காய்க்கு தீப ஆராதனை காட்டி லக்ஷ்மி தேவியுடைய மந்திரங்களை வந்து துதிக்கணும். இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி பெருமாளுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து விட்டு நீங்கள் நெல்லி காயை வைத்து மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். அதே போல் உடல்நிலை நன்கு இருக்கிறவங்க நாளை நாள் காலையில் இதெல்லாம் செய்துட்டு மாலை வரைக்கும் எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்கணும். அல்லது துளசி இலைகள் இட்டப்பட்ட தீர்த்த நீரை அருந்தி நாளை நாள் ஃபுல்லாக வந்து விரதம் இருக்கணும். நாளை நாள் முழுவதும் பெருமாளுக்குரிய மந்திரங்கள், விஷ்ணு புராணங்கள் போன்றவற்றை பாராயணம் செய்யணும். இல்லைனா பாராயணம் செய்கிறத கேட்கணும். ஸோ இது நாளை நாள் ஃபுல்லாக மாலை வரின்னு செய்யணும். ஸோ மாலையில் இதை செய்துட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வந்து கோவில்லையும் வழிபடணும். வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு பின்னாடி பால் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க விரதத்தை முடிச்சுக்கணும். மேற்கூறிய முறைப்படி இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் மறைந்தவங்க முன்னோர்களுடைய ஆசிகள் வந்து கிடைத்திடும். நாளை நாள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்தாலும் அதுக்கு மகத்தான வெற்றிகள் பெறுவதற்கு இந்த வழிபாடு பெரிதும் உதவும். பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தேவியுடைய அருள் ஒரு சேர கொடுத்து குடும்பத்தில் சுபிட்சமானது பெருகும். இந்த ஏகாதசி விரதம் மேற்கொண்டு பூஜைகள் மட்டும் வழிபாடு செய்த பிறகு யாரேனும் ஒரு ஏழையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வஸ்திரதானம் கண்டிப்பாக வந்து நாளை ஏகாதசியில் செய்யணும். நாளை ஏகாதசி விரதத்தில் முழுமையான பலனை இதுதான் உங்களுக்கு பெற்றிட கொடுக்கும். ஸோ உங்களோட வசதிக்கேற்ப நாளை நாள் ஏழைகளை சூஸ் பண்ணி அவங்களுக்கு நான் சொன்னது போல் துணி வாங்கி கொடுத்துருங்க. ஏதாவது ஒரு துணி வாங்கி கொடுத்துருங்க. உங்களால் துணி வாங்கி கொடுக்க முடியலனாட்டும் ஒரு 100 ரூபாவது பணம் கொடுங்க. அது நாளை நாள் பண்ணுவது ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். அதை மட்டும் பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. நாளைய இந்த ஆவணி வளர்பிறை ஏகாதசியில் பெருமாள் வழிபாடு நான் சொல்கிறது போல் செய்துட்டு நீங்கள் இந்த ஒரு தானம் வந்து செய்யணும். அதுதான் நாளை நாள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதை செய்துட்டிங்கனாவே நாளை நாள் ஏகாதசி இருந்ததுடைய முழு பலன் நீங்கள் வந்து பெற்றிடலாம். ஸோ அவ்வளோதாங்க நாளைய இந்த ஏகாதசி வழிபாடு இது தாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எப்படி வழிபாடு செய்யணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேர் பண்ணாதான் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்குறவங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் நாளைய ஏகாதசியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த ஏகாதசியில் நாளை நாள் இந்த வழிபாடு செய்து பயனடையட்டும். அதே போல் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நாளைய இந்த ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படிங்கிறதுனால கறி வந்து சாப்பிடக்கூடாது, அதாவது நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது.
நான்வெஜ் சமைக்கிறதோ இல்லை நான்வெஜ் சாப்பிட்றதோ இதெல்லாம் நாளை நாள் பண்ணிங்கன்னா பலன் கிடைக்காது. அதனால் நாளை நாள் ஒரு நாள் வந்து அசைவம் சாப்பிடாமல் இருந்துக்க பாருங்கள். இது கண்டிப்பாக நிறைய பேர் டவுட் கேட்பீங்க, அவங்களுக்காக தான் இதை சொன்னேன். ஸோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.